ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சொன்ன சமையல் இன்னைக்கு இளநீர் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வெயிலுக்கு சும்மா சில்லுன்னு நல்லா டேஸ்டியான நல்லா ஹெல்தியான ஒரு பாயாசமாக இருக்கும் இந்த இளநீர் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு இளநியோட தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இளநீ தண்ணியும் நம்ம ஒரு இளநி எடுத்துக்கிட்டோம்னா நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு பாயாசம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு இளநி தண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு இளநியில் இருக்கக்கூடிய தேங்காயை எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காயில் ஒரு முக்கால் பாகத்தை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கால் பாகத்தை அரைக்காமல் எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சதுமே நம்ம வந்து ஃபைனாக அரைச்சிடக்கூடாது நம்ம பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு சுத்த மட்டும் சுற்றி எடுத்து வச்சுக்கிட்டால் போதும் நம்ம வந்து தேங்காய்னால் ரொம்ப தேங்காயாக இருக்கக்கூடாது ரொம்பயும் வழுக்கையாக இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் நடுப்புறமாக இருக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அரைமுடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம நல்லா திக்கான பாலாக காய்ச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கால் கிலோ வந்து கருப்பட்டி எடுத்துருக்கேன் இனிப்பு வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டி குறைச்சி கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கால் லிட்டர் பால் எடுத்துருக்கேன் பால் வந்து நல்லா காய்ச்சின பால் நல்லா திக்கான பாலாக எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா பாதாம் எடுத்துருக்கேன் நம்ம வந்து முந்திரி பருப்பு கூட நெய்யில் வறுத்து கொட்டலாம் அப்படி முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்க்கும் போது நம்மளுக்கு இளநீர் பாயசத்தோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு தூக்கி காமிக்காது அதனால நான் வந்து பாதாம் சேர்த்துருக்கேன் உங்களோட விருப்பம் உங்களுக்கு எது விருப்பப்படியோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கருப்பட்டியாக பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே ஏன் பாகு காய்ச்சி எடுத்து வைக்கிறோம்னா நம்மளுக்கு கடைசியாக நம்ம பாகு காய்ச்சி சேர்க்கும் போது பாகு வந்து சூடாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த இளநீர் பாயசத்தோடு நம்ம சேர்க்கும் போது சீக்கிரமாக தெரிஞ்சிடும் அதனால நம்ம பாகு காய்ச்சி தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா பாகு ஆறிட்டு இருக்கோம் அதனால் தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டே பாகு காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கரலாம் பாருங்க இப்போ வந்து பாகுப்பாதம் வரணும்னு அவசியம் இல்லை கருப்பட்டிலாம் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வந்தாலே போதும் அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இப்போ கருப்பட்டிலாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுவாங்க கண்டென்ஸ்ட் மில்க்கை விட நம்மளுக்கு இந்த மாதிரி கருப்பட்டி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வடிகட்டியாச்சு வடிகட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா ஒரு கடாயில் இப்போ வந்து நம்ம திக்காக ஆல்ரெடி காய்ச்சின பாலை இதோட ஆட் பண்ணிக்கலாம் கால் லிட்டர் பால் சொல்லியிருந்தேன் பாருங்கள் அந்த பாலை திரும்பி வந்து நல்லா காய்ச்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கொதி வந்துரட்டும் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை இதோட சேர்த்துடலாம் இப்போ வந்து தேங்காயை இதோட சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இந்த இளநீர் பாயாசம் செய்யணும் அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சு வந்துடும் ஏன்னா நம்ம தேங்காய் தேங்காய்பால்லாம் ஆட் பண்ணுறதுனால இப்போ வந்து தேங்காய் பாயல் ஆட் பண்ணுறேன் பாலும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் நம்ம செஞ்சு இறக்க போகிறோம் ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யும் போது ஒரு கொதி வந்துச்சுன்னா டக்குன்னு தேங்காய் பால்லாம் தெரிஞ்சிடும் அதனால தான் நல்லா சொல்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த இளநீர் பாயாசம் செஞ்சுக்குங்க இப்போ தேங்காய்பாயலை ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா இப்போ வந்து இளநியோட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இளநீ தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இளநீ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அது இளநியோட தேங்காயை அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இளநீ வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்ததையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறது நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு சின்ன சின்னதாக நம்ம வாயில் கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த இளநியை நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிருந்த கருப்பட்டி பாக இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கருப்பட்டி பாக நம்ம இதோட ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக சட்டுன்னு நம்மளுக்கு ரெடி ஆயிரும் ஒரு இளநி மட்டும் இருந்தாலே போதும் எப்பயுமே நம்மளுக்கு வீட்டில் தேங்காய் இருக்கும் சட்டன்னு ஒரு பாலை எடுத்துகிட்டு நம்ம வந்து பாலும் இருக்கும் வீட்டில் நம்ம இந்த மாதிரி ஒரே நிமிஷத்தில் நம்ம வந்து இளநீர் பாயாசம் நம்ம நினச்ச நேரத்துக்கு நம்ம செஞ்சிடலாம் நீங்கள் செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக இதோட பாதாம் தூவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ